ஹலோ, வெல்கம் டு ஆர்கே சமையல். மலாய் சிக்கன் செய்ய போறேன். வாங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் வந்து அரை கிலோ நல்லா கழுவி வச்சிருக்கேன். இது கிரீம் கலரா இருக்கு நினைக்காதீங்க. நான் நல்லா நாலு வாட்டி உப்பு தண்ணியில போட்டு அலசிட்டு ஒரு அரை டம்ளர் மோர் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். நீங்களும் செய்யும் போது இந்த மாதிரி பண்ணுங்க. எந்த டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி செஞ்சுங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது, நல்லா இருக்கும். சிக்கன் அரை கிலோ. இது வந்து முந்திரி பேஸ்ட். அடுத்தது தயிர், தயிர் அரை கப்பு. முந்திரி பேஸ்ட் வந்து நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் அரை கிலோக்கு. தயிர் அஞ்சு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேன். நாலு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இது வந்து சில்லி பேஸ்ட்டு, கிரீன் சில்லி பேஸ்ட்டு. இது வந்து கஸ்தூரி மேத்தி, அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. பெப்பர் ஒரு டீஸ்பூனு. ஏலக்காய்த்தூள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அரை லெமன் பிழிஞ்சு போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன். தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இஞ்சி பூண்டு இப்படி இதை வந்து நான் நல்லா அலசி மோர் எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து நம்ம பேசிடு வச்சிடலாம். மலாய் சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து சில்லி பேஸ்ட், கிரீன் சில்லி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா பெசரி வச்சிடலாம். இதை நல்லா பெசரி வச்சுட்டேன். இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் நம்ம வேக வச்சு வச்சிருந்தீங்களா, அந்த வெங்காயம் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு இது நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்போ பார்க்கலாம். இப்ப வந்து வெங்காயம் மட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்ப வந்து இதுல என்ன சேர்க்கணும்னா, நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பேஸ்டும் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கிரீமியா இருக்கும் சிக்கன். இப்ப வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸா அரைச்சிக்கோங்க. இப்ப நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, நெய் சேர்த்துடணும். மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் போதும், ரொம்ப தேவைப்படாது. மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆயிடுச்சு, பச்சைக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெய்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம அப்புறம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உப்பு அந்த மசாலா அரைக்கும் போது சிக்கன் கூட கொஞ்சமாக போட்டோம். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, வேணாம்னா கூட அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம், கிரீன் சில்லி சாஸ். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் அரை டீஸ்பூன், அரை லெமன் பழம். நான் வந்து ஒரு பத்து சொட்டு ஊற்றுறேன் போதும். ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை. இது வந்து ரொம்ப இந்த சிக்கன் வந்து ரொம்ப கிரீமியா இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் அந்த மசாலாவை சேர்த்துறேன். இப்போ வந்து நான் அந்த மிக்சி கழுவிட்டு அந்த தண்ணியும் கூட சேர்த்துறேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா வெந்துடும். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ அது திறந்து பார்த்துடலாம். நம்ம ஊத்துன நெய் மேல கொஞ்சம் லைட்டா வந்திருக்கு பாருங்க, போதும் வெந்துடுச்சு. நம்ம இப்ப வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம வந்து இப்போ இது இறக்கிட்டு நம்ம பார்க்கலாம். மலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.
கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.